தமிழ்நாட்டில் இருக்க நிறைய பெட்ரோல் பங்க்ல நூதன முறையில் திருட்டு நடந்துட்டு வரதா சொல்றாங்க. அதனால நம்ம பெட்ரோல் போட போகும்போது கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள்லாம் இருக்கு. அதை பத்தி தெளிவா நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். பெட்ரோல் பங்க்ல நம்ம 100 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிக்க சொன்னா 90 ரூபாய் வந்ததும் கையில இருக்க விசையை அழுத்தி அப்புறம் ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்படி பண்றது மூலம் 10 ரூபாய் மதிப்புள்ள பெட்ரோல் திருடப்படுது. இன்னும் சில பெட்ரோல் பங்க்ல 0 ல் 100 ரூபான்னு காட்டும், நமக்கு 90 ரூபாய்க்கான பெட்ரோல் தான் போட்டிருப்பாங்க. 500 ரூபாய்க்கான பெட்ரோல் அடிக்கிறோம்னா 450 ரூபாய்க்கான பெட்ரோல் தான் நமக்கு போட்டிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு பெட்ரோல் பங்க் மேல டவுட் இருந்துச்சுன்னா அங்க வாட்டர் பாட்டில்ல 1 லிட்டர் பெட்ரோல் வாங்கினீங்கன்னா தெரிஞ்சிடும் அங்க சரியான அளவு பெட்ரோல் தான் தராங்களான்னு. இதுக்கடுத்து ரொம்ப கூட்டமா இருக்கிற பெட்ரோல் பங்க்ல 200 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிக்கிறோம்னா 0 பார்த்துட்டு இருப்போம். கரெக்டா 200 ரூபாய நெருங்கும் போது அங்க ஒர்க் பண்ற இன்னொருத்தர் வந்து கேஷா இல்ல கார்டான்னு கேட்பாங்க, இல்ல வேற ஏதாச்சும் பேசி நம்மளை திசை திருப்புவாங்க. இப்படி பண்றது மூலமாகவும் நமக்கு சரியான அளவு பெட்ரோல் தராம ஏமாத்துறாங்க. 90% நல்ல பெட்ரோல் பங்க் இருந்தாலும் இந்த மாதிரி 10% பெட்ரோல் பங்க் இருக்க தான் செய்யுது. இனி பெட்ரோல் அடிக்க போகும்போது மேலே சொன்ன விஷயங்களை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் ஃபுல் மீல்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.